இந்த வீடியோல நம்ம நாலு டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முதல் டாபிக் வோடபோன் பத்தி. வோடபோன் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல டீலிஸ்ட் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். செகண்ட் டாபிக், குளோபல் மார்க்கெட்டும் சரி இந்தியன் மார்க்கெட்டும் சரி ஒரு பெரிய கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேத்து ஒரு புது டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, இந்த கிராஷ் நடக்கும் அப்படிங்கிற சாத்தியத்தை அதிகப்படுத்துற மாதிரி. அது என்ன விஷயம் அப்படிங்கறத பேசிடுவோம். மூணாவது, ரெண்டாவது டாபிக் கூட கனெக்டடு, அப்படி ரிசெஷன் ஏற்பட்டால் எந்தெந்த செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஃபேவரபிளா இருக்கும், அந்த டைம்லயும் எந்த மாதிரியான செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ல லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கறத பாத்துருவோம். அண்ட் ஃபைனலி IEX இந்த குவார்டர்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் பேசிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் வோடபோன் பத்தி பேசிடுவோம். சரி, இந்த ஸ்டாக் வந்து 2015-16ல அரௌண்ட் 100 ரூபீஸ் மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கும் இந்த ஸ்டாக் மேல பல பேர் நம்பி இது ஒரு பெனி ஸ்டாக்கா இருக்கு. இன்னைக்கு நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இது 100 ரூபாய் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் வோடபோன்ல நல்ல தெரிஞ்ச கம்பெனி தானே, அதனால மறுபடியும் அந்த பழைய பிரைஸ் டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வோடபோன் ஐடியால இன்னைக்கும் லார்ஜ் சங்க் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வோடபோன் ஐடியாவோட நிலைமை ரொம்பவும் வர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் சான்ஸே இல்ல மறுபடியும் மறுமலர்ச்சி அடையிறதுக்கு அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கும் இந்த வோடபோன் ஐடியாக்கு ஏதாவது சேவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா அது கவர்மெண்டால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அண்ட் அதுக்கும் மேல வோடபோன் ஐடியால இருக்கிற கரண்ட் கஸ்டமர்ஸ் ஜியோக்கோ இல்ல ஏர்டெல்கோ தன்னோட மொபைல் நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ட் நான் ஏன் இந்த ஸ்டாக் டீலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றது சரி கிடையாது அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இந்த நியூஸ் பாருங்க. இந்தியன் ஹை கமிஷனர் இன் யூகே ரைட்ஸ் டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார் வோடபோன் ஐடியா.
சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வோடஃபோன் ஐடியாவோட ஏடிஆர் டியூஸ் எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே போகுது. சோ அந்த டியூஸ் எல்லாம் நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்றதுக்காக வோடஃபோன் ஐடியாவோட 33% ஆஃப் த ஷேர கவர்மெண்ட் கொடுத்துருங்க, நாங்க வந்து அந்த 33% வாங்கிட்டு ஏடிஆர் டியூஸ் கழிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரை இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியலி கொடுத்துருந்தாங்க. பட் அங்கிருந்து கொஞ்சம் இந்தியன் கவர்மெண்டே பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சோ இப்ப வந்து மெயில்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வோடஃபோன் ஐடியாவுக்கு இன்னும் பாதிப்பு மேலும் மேலும் அதிகமாயிட்டே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஏர்டெல்லும் ஜியோ மாதிரி 5G ரோல் அவுட் பண்றதுக்காக என்ன பிசினஸ் பிளான் வச்சிருக்கீங்க, அதே சமயத்துல வோடஃபோன் ஐடியா இவ்வளவு ப்ராப்ளத்துல இருக்கும் போது வோடஃபோன் ஐடியாவோட பேரண்ட் கம்பெனியான யூகே பேஸ்ட் வோடஃபோனோட ப்ரமோட்டர்ஸ் இந்த கம்பெனியில ஃபர்தர் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணினாதான் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏடிஆர் டியூஸ் கழிச்சு அதுக்கு பதிலாக 33% நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க. சோ அதே மாதிரி ஒரு சீனியர் கவர்மெண்ட் அபிஷியலும் சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி வோடஃபோன் ஐடியாவோட ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் ஃபர்தர் வரல அப்படின்னா ஜனவரி பிப்ரவரிக்குள்ளாரியே வோடஃபோனோட கரண்ட் சர்வைவல் லெவலுக்கே டிஃபிகல்ட்டி ஆயிரும் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க. சோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் தெளிவா கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன வச்சிருக்கீங்க, ப்ரமோட்டர் ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணினால் நாங்க 33% ஆஃப் த வோடஃபோனை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் ஆனா இதுக்கு வோடஃபோன் குரூப் என்ன பண்ணிருக்கணும், சரி நாங்க ப்ரமோட்டர் இன்ஃபியூஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்கணும். பட் இந்த இடத்துல வோடஃபோன் குரூப் நாங்க இனி ஃபர்தர் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வோடஃபோன் ஐடியால பண்ண போறது கிடையாது அப்படின்னு வோடஃபோன் கையை விரிச்சிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், இப்ப கவர்மெண்ட் பேக் அடிச்சது வந்து ஒரு தப்பான காரியம் தானே அப்படின்ட்டு. பட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு முன்னாடியே வோடஃபோன் ஐடியாவோட ரிவைவல்காக ரிவைவல் பேக்கேஜா நாங்க 10,000 crores இன்ஃபியூஸ் பண்றோம் அப்படின்னு 2021 சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 10,000 crores இருந்து வெறும் 4,900 crores மட்டும் தான் ஆஸ் ஆஃப் நவ் வோடஃபோனோட ப்ரமோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 4,900 crores யூஸ் பண்ணி இண்டஸ் டவருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய டெப்டை தான் ஒரு சர்டன் பெர்சன்டேஜா அடைச்சிருக்காங்க. சோ அவங்க சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபுல்ஃபில் பண்ணணுமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணல, அதனால இந்தியன் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் தெளிவாவே ஜகா வாங்கிட்டாங்க. சோ இப்போ வோடஃபோன் ஐடியாக்கு மறுவாழ்வுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி ஒரு 1% மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. அண்ட் ஏன் அந்த 1% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, கவர்மெண்ட் வந்து டெலிகாம்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு மெகா க்ரோத் இருக்க போகுது அப்படிங்கறதன் காரணத்தினால வெறும் 2 companies வச்சு மட்டுமே இந்தியாவை ரன் பண்ண கூடாது, அட்லீஸ்ட் 3-4 companies இந்த இடத்துல இருந்தாதான் டிபெண்டன்சி குறைவாக இருக்கும் அப்படிங்கறதன் காரணமாக வோடஃபோன் ஐடியாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கறத அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அந்த ஏடியா டியூஸ் கழிச்சு ஸ்டேக்ஸ் 33% வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா ஒரு 3-4 பேராவது ரெடி ஆவாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக. பட் இந்தியன் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்காக ரெடி கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் கிட்ட இருந்தும் இதன் விஷயமாக பல கேள்விகள் வரும். அதுல முதல் கேள்வி, கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற
நல்ல நல்ல கம்பெனியோட ஸ்டேக்ஸ் எல்லாம் பிரைவேட் கிட்ட வித்துட்டு இருக்கீங்க. சரி, பிஎஸ்என்எல் ஒரு இந்தியன் கவர்மெண்டோட டெலிகாம் கம்பெனி ஒண்ணு இருக்கு, நீங்க இந்த பணத்தை வோடஃபோன்ல போய் போடுறதை விட பேசாம பிஎஸ்என்எல் கொண்டு போய் போட வேண்டியது தானே அப்படிங்கறதும் இன்னொரு கேள்வி வரும். சோ அப்படிங்கிற காரணத்தினாலேயே கவர்மெண்ட் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ப்ரொமோட்டர் இன்ஃபியூஷன் இருந்தால் மட்டுமே நாங்க இனி ஃபர்தர் இதுக்குள்ளார வருவோம் அப்படின்ட்டு. வோடஃபோன் விஷயத்துல அடுத்த 2-3 மாசத்துல யாரும் ஒரு நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் ஆகி பேங்க்ரப்ட் ஆகி என்சிஎல்டி கோர்ட்ல போய் ஜப்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, வோடஃபோனோட டோட்டல் சப்ஸ்கிரைபரோட பேஸ்ல இருந்து நவம்பர் 2021 டு அக்டோபர் 2022 வரைக்கும் பாருங்க எத்தனை கஸ்டமர்ஸ் புதுசா ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கூட பிளஸ் அப்படிங்கிற இடத்துலயே கிடையாது. ஒவ்வொரு மாசமும் 18 லட்சம், 16 லட்சம், 3 லட்சம், 15 லட்சம், 40 லட்சம், 35 லட்சம் அவங்களோட கஸ்டமர் பேஸ் மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே தான் போதோ தவிர இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற நிலைமையிலும் கிடையாது. சோ ஃபியூச்சர்ல எவ்ரி குவார்டர்ல வரப்போற ரெவன்யூ மேலும் மேலும் குறையும், அவங்களோட டியூஸ் மேலும் மேலும் அதிகமாகும். அந்த டியூஸ் கட்டுறதுக்கான டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்துக்கிட்டே போறாங்களோ அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அவ்வளவுக்கு அவ்வளவு மோசமா போய்கிட்டே இருக்கும். இதன் காரணமாக இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயருக்கு எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் உள்ள வந்தாலும் இந்த கம்பெனியை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷனோ, இல்ல ப்ரமோட்டர் இன்வெஸ்ட் பண்ணினாலும் இந்த கம்பெனியை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் கூட இல்லாம போயிடும். சோ அதன் காரணமாக தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான வர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிற கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஹார்ட் ஏர்ன்ட் மணியை லூஸ் பண்ணிராதீங்க. சீ, இந்த மாதிரி ராங் டிசிஷன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றது அதிகம் பிகினர்ஸ் தான். அண்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பிகினரா இருக்கும்போது என்ன பண்றோம்னே தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் இருந்து அட்வைஸ் எடுத்துட்டு எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிடும். சோ அப்படி நீங்க இன்னைக்கு ஒரு பிகினரா இருக்கீங்க அண்ட் இன்னும் பெட்டரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டும் உங்க இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னில வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மோதிலால் ஓஸ்வால் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ மோதிலால் ஓஸ்வால்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃப்ரீயாவே ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் மோதிலால் ஓஸ்வால் மூலமாக வழங்கப்படும். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ட்ரேடிங் தேவையான ஃபைனான்சியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ மோதிலால் ஓஸ்வாலோட பிளாட்ஃபார்ம் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம், இண்டஸ்ட்ரியில அரௌண்ட் 30 இயர்ஸ்க்கு மேல இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட உட்காந்துருக்காங்க, கூடவே 50 லட்சத்துக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் இவங்க கூட இணைஞ்சிருக்காங்க. பேசிக்கலி ரொம்ப நல்ல ரெபுடேஷன் மெயின்டைன் பண்ற ஒரு கம்பெனி. ஆல்சோ மோதிலால் ஓஸ்வால்ல டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஃப்ரீ கிடையாது, ஃபர்ஸ்ட் இயர்க்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் ஃப்ரீ தான். அண்ட் புரோக்கரேஜும் ஃபிளாட்டா ₹20 பெர் லாட் அப்படிங்கிற கணக்குல தான் சார்ஜ் பண்றாங்க. சரி, இப்ப மோதிலால் ஓஸ்வால்ல நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்க பான் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துட்டா இவங்க கிட்ட ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண அப்புறம் உங்களுக்கு உடனடியாக வெல்கம் பேஸ்கெட் ஒன்று கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அதன் மூலமாக AI பேஸ்டு டூல்ஸும் கிடைக்கும், புரோக்கரேஜ் ரிவர்சலும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க மோதிலால் ஓஸ்வாலோட ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் டைம்ல நோட்டிபிகேஷன் அண்ட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஆன் மார்க்கெட் அவர்ஸ்லயே கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆப்பை யூஸ் பண்றதுக்கு சிரமமா இருந்தா நீங்க ஃபோன் கால் மூலமா கூட உங்களை கான்டாக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ உங்களோட ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மோதிலால் ஓஸ்வாலோட லிங்க் கொடுத்திருக்கேன். அண்ட் இதன் மூலமா நீங்க உங்க நேம், ஃபோன் நம்பர், சிட்டி டீடைல்ஸ் கொடுத்தாலே போதும், உடனே உங்களோட மோதிலால் ஓஸ்வாலோட ஆன்லைன் அக்கவுண்ட் ஓபன் ஆயிடும். பிகினர்ஸுக்கு கண்டிப்பா ரொம்ப உபயோகமா இருக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து குளோபல் அண்ட் இந்தியன் மார்க்கெட் பெரிய அளவுக்கு கிராஷ் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பாக்கலாம். சி, நீங்க வந்து இந்தியாவே இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. ஏன்னா IMF சொல்லப்படுற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் மூலமாகவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்தியா தான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய அளவுக்கான GDP குரோத் இருக்க போது, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா எல்லாமே டி குரோத் தான் காமிக்க போது. சோ அதனால இந்தியா மூலமாக எந்த வித பிரச்சனையும் கிடையாது, இது வந்து அவுட்வர்ட் பிரஷர் தான், வெளியிருந்து வர பிரஷர் தான் இந்தியாவுக்கு சரிவை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகுது. சோ இப்போ என்னதான் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த நியூஸ் தான் காரணம். அண்ட் இந்த நியூஸே தான் ஃபர்தர் மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் உண்டாகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன் நியர் ஃபியூச்சர். சோ இப்போ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா US ஜாப் கிளைம் அப்ளிகேஷன்ஸ் ஃபால் டு லோவஸ்ட் இன் 14 வீக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, அரௌண்ட் 225,000 ஆர் 230,000 ஜாப்லெஸ் இருப்பாங்க அப்படிங்கற மாதிரி தான் எஸ்டிமேட் பண்ணப்பட்டது. பட் ஆக்சுவல் ரிப்போர்ட் படி என்ன வந்திருக்கு, 204,000 தான். சோ இந்த இடத்துல என்ன தெரியுது, ஜாபோட நிறைய பேர் இருக்காங்க, ஜாப்லெஸ்ஸா இருக்கவங்க குறஞ்சிட்டே வர்றாங்க, என்ன எஸ்டிமேஷன் வச்சிருந்தாங்களோ அதை விட இன்னும் அதிகமாகவே குறஞ்சிட்டாங்க பை 19,000. ஏன்னா 223,000 கான எஸ்டிமேஷன் வச்சிருந்தாங்க டோட்டல் ஜாப்லெஸ்ல, பட் 19,000 அவங்க வச்ச எஸ்டிமேஷன்ல இருந்தே குறஞ்சு 204,000 தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தானே, அன்எம்ப்ளாய்மெண்ட் குறஞ்சா அது வந்து நாட்டுக்கே நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் அது
நாட்டுக்கே நல்லதுதான். எஸ், அது நாட்டுக்கே நல்லதுதான். பட் இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த டேட்டாவை பாருங்க, இன்ஃபிளேஷன் சின்ஸ் லாஸ்ட் இயர் இருந்து இன்ஃபிளேஷன் 7 ஆரம்பிச்சது, 9 போச்சு, 9 இருந்து இப்ப மறுபடியும் 7.1 குறைஞ்சிருக்கு. சோ இந்த இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தானே இருக்கு. கடந்த 1 இயர்ல நல்ல இன்ஃபிளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ், கண்ட்ரோலும் பண்ணிருக்காங்க. பட் அதே சமயத்துல யூஎஸ் ஓட இன்ஃபிளேஷன் டேட்டாக்கான ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் யூஎஸ் ல இருந்த இன்ஃபிளேஷன் 2-3% மட்டும் தான் இருக்கும். சோ இப்ப கரண்ட் இன்ஃபிளேஷன் என்ன ரேட்ல இருக்கு? 7.1%. சோ இன்னும் எவ்வளவு குறைய வேண்டியது இருக்கு? அரௌண்ட் 4% கிட்ட இன்ஃபிளேஷன் குறைய வேண்டியது இருக்கு. அப்பதான் இந்த 2-3% அப்படிங்கிற இடத்துலயே வரும் இல்லையா? சோ இப்ப இந்த இன்ஃபிளேஷனை மேலும் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்சன் எடுக்கணும்? ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணணும். சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றதுக்கான இது ஒரு பூஸ்ட் கொடுக்கிற நியூஸா இல்ல பூஸ்ட் கொடுக்காத நியூஸா? இப்ப யூஎஸ் ஃபெட் என்ன நினைக்கும்? அதான், நம்ம வச்ச எஸ்டிமேட்டை விட இன்னும் அதிக பேர் வேலையில தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லாத்துக்கிட்டயுமே காசு இருக்கு, இன்னும் அதிகமான மக்கள் கிட்ட காசு கையில புழக்கத்துல தான் இருக்கு, இன்னும் நம்ம நாடு குரோத்ல தான் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றதுக்காக கொடுத்த ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதுவே இந்த ஜாப் லாஸ் கிளைம் அப்ளிகேஷன்ஸ்ல 2,23,000 பதிலா இன்னும் 2-3,000 சேர்த்து வந்திருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சு நேத்து யூஎஸ் மார்க்கெட் மேல போயிருக்கும். பட் ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் இவ்வளவு ஹைல இருக்கும் போது, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறின பிறகும் மறுபடியும் இன்னும் இவ்வளவு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவதன் காரணமாக தான் இன்ஃபிளேஷன் இன்னும் குறைக்க முடியும். சோ அடுத்து இருக்க போற இன்ட்ரெஸ்ட் ஹைக் மீட்டிங்ல கண்டிப்பா எஸ்டிமேட் ஆர் ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணிருக்காங்களோ அதை விட அதிகமா தான் ஏத்த போறாங்க. சோ இந்த மாதிரியான டைரக்ஷன்ல போறதே ஒரு மிகப்பெரிய கிராஷ யூஎஸ் மார்க்கெட்ல உண்டாக்கும். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா, அங்கத்த மக்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா எல்லா விதமான பொருள் வாங்குறதுக்கும், வீடு காரு அந்த மாதிரியான பொருள் லோன்ல வாங்குறதுக்கும் இன்னும் அதிகமான வட்டி கொடுக்க வேண்டியதா போயிடும். சோ அதனால ஆட்டோமேட்டிக்லி பல செக்டர்ஸ்ல லைக் ரியல் எஸ்டேட், ஆட்டோ செக்டர் அண்ட் இது கூடவே கனெக்டடா இருக்க பல செக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆகும். ஏன்னா மக்கள் கன்சியூம் பண்ணினாதான் அந்த பிசினஸ்க்கு க்ரோத் கிடைக்கும். மக்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு கன்சியூமே பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருந்தா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல மக்களோட கன்செப்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் குறைஞ்சிரும். அண்ட் சில செக்டர்ஸ் எல்லாம் டோட்டலாவே ஃப்ரம் டாப் டு பாட்டம் அனைத்து ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சில செக்டர்ஸே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா ஆப்வியஸ்லி ஸ்டாக் மார்க்கெட்லயும் அது ஒரு மிகப்பெரிய சரிவை உண்டாக்கும். சோ கன்செப்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ஃபிளேஷன் காரணமாக பிரைஸ் ஹையர்ல இருக்கும், அந்த ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் எல்லாம் குறைஞ்சு மீண்டும் பிரைஸ் சரிவடைய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் வராத காரணத்தினாலதான் இன்னும் ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அக்ரெசிவா இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன். அதனாலேயே மார்க்கெட்ல பெரிய கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போ அபோவ் 6% இருக்கு. சோ இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எல்லாம் ஏத்துறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டபுள் அளவுக்கு லோனுக்கு வட்டிக்கான பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. சோ மக்கள் மாசம் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்டுறாங்களோ அதுவும் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த ஹையர் மார்க்கேஜ் ரேட்ஸ் காரணமாக ஹவுசிங் மார்க்கெட் முன்கூட்டியே வந்து ட்ரபிள்ல தான் இருக்கு கடந்த 10 மாசமாக. அண்ட் மேலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணும் போது ஃபர்தர் இன்னும் அதிகமான ட்ரபிள் வரும். இந்த ட்ரபிள் அதிகமாகறதுனால யூஎஸ் ஜாப்லெஸ்ல எத்தனை பேர் ஜாப் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா அதிகமாகும். அதன் மூலமாக தான் இன்ஃபிளேஷன் ரெடியூஸ் ஆகி கீழே வர ஆரம்பிக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கும் நிறுத்தப்படும் ஆர் குறைக்கப்படும். இன்னைக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இன்னும் அமையவே இல்லை. இன்னமும் இவ்வளவு ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிற இப்போ ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. மேலும் இன்னும் அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எக்கச்சக்கமா பண்ணும்போது இந்தியாவிலையும் யூஎஸ் மூலமா கிடைக்கிற பிசினஸ்ல நிறைய எஃபெக்ட் ஆகும். வேர்ல்டு வைட்ல நிறைய பேர் ஜாப் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஷன் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் யூஎஸ்ல இருக்கு. அண்ட் யூஎஸ்ல ஹிட் ஆனதின் காரணமாக இந்தியால ஹிட் ஆகும். அதனால ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா கிராஷ் ஆகும் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஓகே, அடுத்த டாபிக் ரெசிஷன் ஃபேவரபிள் செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக் கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. ரெசிஷன் வந்தால் எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகாது, சில ஸ்டாக்ஸ்ல அது பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆகும். அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெசிஷன் வந்தால் ஏன் இந்த சில ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சி, ரெசிஷன் அப்படினாவே என்ன? வேலை கம்மியா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கு, ஓவரால் செலவு பண்றது கம்மியாயிடுச்சு அப்படிங்கறதாம். சோ அப்போ அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைஞ்சிரும் இல்லையா? சோ உலகத்திலேயே முக்கியமான அத்தியாவசிய பொருள் எது? எல்லா கண்ட்ரிலயும் யூஸ் பண்ற காமனான ஒரே பொருள் க்ரூட் ஆயில். அண்ட் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஆல்ரெடி நல்ல லோவர் பிரைஸ்ல தான் கிடைக்குது, அரௌண்ட் 79-80. ரெசிஷன் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 60-55 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ இப்போனா க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் குறைவதன் வழியாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும்? அண்ட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிஷன்னால தான் மிகப்பெரிய இம்பாக்ட்ல குறையக்கூடும். ஓகே, இப்போ எந்தெந்த செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத பாத்திரலாம். அண்ட் ஆல்சோ நான் இங்க தனித்தனியா இந்தெந்த ஸ்டாக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறது கிடையாது. நான் டோட்டலா அந்த லிஸ்ட கொடுக்கறேன், நீங்க அந்த லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தோ நல்லா கரெக்ஷன் ஆயிருக்கு, இல்ல ரிசல்ட் கொஞ்சம் குறைஞ்சதன் காரணமாக நல்லா கரெக்ஷன் ஆயிருக்கு. பேசிக்கலி
ஃபண்டமெண்டலி அந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கறது பாருங்க. அதே சமயத்துல ஓவர் பிரைஸ்டா இல்லாம இருக்கிறதா பாருங்க. ஓவர் பிரைஸ்டா விலையில கிடையாது, பட் பி ரேஷியோல டீசென்ட்லி வேல்யூடா, டீசென்ட்லி வேல்யூடா அப்படிங்கறத செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க இந்தந்த செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல எல்லாம் பெனிஃபிட் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நான் என்ன எதிர்பார்க்கறேன் உங்ககிட்ட, நான் இதெல்லாம் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன், நீங்க இதை ரிவ்யூ அனலைஸ் எல்லாமே உங்க தரப்புல இருந்து ஸ்கிரீனர் வெப்சைட்லயோ இல்ல மணி கண்ட்ரோலியோ எக்கனாமிக் டைம்ஸ்லயோ எதுல வேணாலும் போய் ஓவரால் ரிவ்யூ பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ கமெண்ட்ஸா போடுங்க. எத்தனை பேர் பண்றீங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே, க்ரூட் ஆயில் முக்கியமா யூஸ் ஆகிற செக்டர் டயர் செக்டர். அண்ட் டயர் செக்டர்ல க்ரூட் ஆயிலோட பிரைசிங் குறைவதன் காரணமாக இதுல ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் க்ரூட் ஆயில் இருந்து கிடைக்கிறதுனால என்னதான் இவங்களோட ரெவன்யூல ஒரு குறைபாடே வந்தாலும் ரிசெஷன் காரணமாக, பட் ப்ராஃபிட்ஸ்ல அதிகமா இன்க்ரீஸ் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற எல்லா கம்பெனிஸ் எல்லா செக்டர்ஸ்லயும் அப்படிதான், ரெவன்யூ குறைஞ்சாலும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ ஒவ்வொரு குவார்டர்லயும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறையறதன் காரணமாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாகலாம். அண்ட் ப்ராஃபிட் பழைய குவார்டர்ஸ் எங்கெல்லாம் க்ரூட் ஆயில் அதிக பிரைசிங்ல இருந்ததோ அதை விட அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் பிரைஸ்டா டீசென்ட்லி பிரைஸ்டா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணீங்க. டயர்ஸ் கம்பெனியில பாருங்க, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், MRF, அப்பலோ டயர்ஸ், சிஏடி, ஜேகே டயர், டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா, குட்இயர் இந்தியா, இது வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டான ஸ்டாக்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்ல எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் MRF மட்டும் தான். மிச்சம் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாம். சோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க ரெண்டுலயுமே பார்த்து எந்த ஸ்டாக்ல எல்லாம் நம்மளால பெனிஃபிட் அடைய முடியும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்து பெயிண்ட்ஸ் வார்னிஷ் கம்பெனிஸ். சோ இந்த செக்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ பெயிண்ட்ஸ் இருக்கு, பர்ஜர் பெயிண்ட்ஸ் இருக்கு, அண்ட் கன்சைன் நரோலாக் இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் மட்டும் தான் லெவலை விட்டு கீழே இறங்காம வெல் மெயின்டைன்டா இருக்கு. சோ சேஃபான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்ல கண்டிப்பா பண்ணலாம். பட் மத்தபடி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கூட பண்ணணும்னா பர்ஜர் பெயிண்ட்ஸ்ல இண்டிகோ பெயிண்ட்ஸ்ல கூட பண்ணலாம். பட் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா பர்ஜர் பெயிண்ட்ஸ், நரோலாக், ஆக்சோ நோபல், இண்டிகோ பெயிண்ட்ஸ், ஷாலிமார் பெயிண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த செக்டர் டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கு. ஆனா இது மேன்மேட் ஃபைபர் கம்பெனிஸ், ரேயான், பாலிஸ்டர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் மேன்மேட் தான். அண்ட் மேன்மேட் ஃபைபர்ஸ் எல்லாமே அதிகம் க்ரூட் ஆயில் மூலமாக தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணப்படுகிறது. சோ இது ஸ்பெசிபிக்கா எல்லாமே மேன்மேட் ஃபைபர் அண்ட் யான்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் ரிலேட் பண்ற கம்பெனிஸ் ஆர் கார்மெண்ட்ஸ் பண்ற கம்பெனிஸ் தான். இதுல இருந்தும் நீங்க எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்பவும் அண்டர் வேல்யூடாவும் இருக்கு, அதே சமயத்துல ஃபண்டமெண்டல்ஸும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. அண்ட் அடுத்து மிக முக்கியமான செக்டர் கெமிக்கல் செக்டர். கெமிக்கல் செக்டர்ல க்ரூட் ஆயில் எங்க இருந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ரூட் ஆயில் இருந்து எடுக்கப்படுற டெரிவேட்டிவான டவுலீன், பென்சீன், அசிட்டிக் ஆசிட் இந்த மாதிரியான டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிஸ்ல மெஜாரிட்டியா யூஸ் பண்றாங்க. சோ டெரிவேட்டிவ்ஸ்க்கும் க்ரூட் ஆயில் எப்படி பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்க்கும் பிரைசிங் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். சோ அதன் காரணமாக இப்ப க்ரூட் ஆயிலோட பிரைசிங் குறைஞ்சு இருக்கிறதுனால ரிசெஷன் வந்தா மேலும் குறையும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமும் பெனிஃபிட் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராடக்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சாலும் ரா மெட்டீரியல் குறைவதன் காரணமாக நெட் ப்ராஃபிட்ல மட்டும் ஒரு நல்ல ஜம்ப் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது. தீபக் ஃபர்டிலைசர் அண்ட் பெட்ரோல் கெமிக்கல்ஸ், GSCL, லிண்டே இந்தியா, ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ், ரொசாரி பயோடெக், தீபக் நைட்ரைட், ஆல்கைல் அமைன்ஸ், அத்துல், நாசில், வினதி ஆர்கானிக்ஸ், SRF, குஜராத் அல்கலைஸ், வேரியன்ட் ஆர்கானிக்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் போய் நீங்க ஒன்லி ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் செக் பண்றது கிடையாது. ராதர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த டவுலின், பென்சீன், அசிட்டிக் ஆசிட் அண்ட் க்ரூட் ஆயில் பேஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு அதையும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த கம்பெனிஸ் தன்னோட ப்ராடக்ட்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் க்ரூட் ஆயிலோட டெரிவேட்டிவ்ஸ் மூலமா யூஸ் பண்றாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு க்ரூட் ஆயிலோட டெரிவேட்டிவ்ஸ் இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் ஹையரா யூஸ் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் நல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா தீபக் நைட்ரேட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், SRF, அல்கைல் அமைன்ஸ், ரொசாரி பயோடெக் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தால். பட் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட்டை போடுங்க மறக்காம. ஓகே, ஃபைனலி IEX ஒரு நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற அந்த வேலையெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, பல பேர் அரௌண்ட் 175 to 250 சிக்கி இருக்காங்க இந்த ஸ்டாக்ல. சோ அவங்களுக்கான இது ஒரு நியூஸ் தான். இப்போ நிறைய பணம் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு நியூஸ் தான். அண்ட் இப்போ நீங்க இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணல அப்படின்னா அரௌண்ட் 130 ரேஞ்ச்ல கண்டிப்பா IEX ஓட ஷேரை யோசிக்கலாம். ஆனா 130 அபவ்ல போறது இஸ் நாட் குட் என்ன பொறுத்த வரைக்கும் IEX as of now இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல. ஓகே, IEX ஓட குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீங்க போட்டுருக்கு பாருங்க, வால்யூம்ஸ் பேக் ஆன் ரேடார், லைட் அப் எர்னிங்ஸ் அப்கிரேட் ஹோப். சோ இது வந்து ஸ்டாக் ட்ரேட் ஆகிறதுக்கான வால்யூம் கிடையாது, பட் IEX ஓட பிளாட்ஃபார்ம்ல பவர் ட்ரேடிங்கான வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமாக தான் இந்த மாதிரி எர்னிங்ஸ் அதிகமாக வாய்ப்புகள்
இருக்கு, பிரைஸ் அப்கிரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு ஏன் ஐஎக்ஸ் குறைஞ்சது அப்படிங்கறதுக்கான காரணம் கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா கோலோட அவைலபிலிட்டி ரொம்பவும் குறைஞ்சு போனனால நம்ம ஊர்ல பவர் ஜென்ரேஷனுக்கான தட்டுப்பாடு எக்கச்சக்கமா வந்துருச்சு. அண்ட் சப்ளைல தட்டுப்பாடு வருது அப்படின்னாலே என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா ஆப்வியஸ்லி அதிகமான பிரைசிங்ல தான் விற்பாங்க. அதிகமான பிரைசிங்ல விற்கும் போது வாங்குறவன் என்னால இந்த பிரைஸ்ல வாங்கவே முடியாது, நான் ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டான். சோ ஒதுங்கினதின் காரணமாக ஐஎக்ஸ் ஓட பிளாட்ஃபார்ம்ல பவர் ட்ரேடிங் ஆகிறதுக்கான வால்யூம் குறைஞ்சிருச்சு. பட் இப்போ ஒன்ஸ் அகைன் பிரைஸ் கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்கு. சப்ளைல எந்த அளவுக்கு குறைபாடு இருந்ததோ அந்த அளவுக்கான குறைபாடு இல்ல. பட் இன்னைக்கும் பெர் யூனிட்டுக்கான பிரைஸ் 5.2 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரை விட 48% ஹையரா தான் இருக்கு. பட் கடந்த சில குவார்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த காஸ்ட் குறைஞ்சிருக்கு. அண்ட் மேலும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் இருக்கு. ஏன்னா இப்ப கோலோட தட்டுப்பாடு அது இதெல்லாம் வந்து மறுபடியும் நார்மலைஸ் ஆயிடுச்சு, சேனலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அப்படிங்கறதன் காரணமாக தான் இந்த குவார்டர்ல இன்னும் பெட்டர் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்து வர குவார்டர்ல இந்த கோலுக்கான தட்டுப்பாடு குறைவாவே இருந்தது அப்படின்னா தென் பல ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஐஎக்ஸ்ல ட்ரேட் பண்ணி தாங்கிட்ட இருக்கிற பவரை விற்கிறதும் வாங்கறதும் அப்படிங்கறதுக்கான வேலை இன்னும் அதிகமாகும். சோ இங்க லாஸ்ட் இயரோட குவார்டர் த்ரீயை விட இந்த வருஷத்துக்கான குவார்டர் த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் குவார்டரை விட இந்த குவார்டருக்கான வால்யூம் ஒன்ஸ் அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த வால்யூம்கான இன்க்ரீஸ் அப்படிங்கிற இந்த காரணத்தினாலேயே இந்த தடவை நல்ல ரெவன்யூஸ் போஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வெர்சஸ் இயர் ஆன் இயர் ரெண்டிலையுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுன்னு காரணத்தினால. அது மட்டும் இல்லாம ஐஎக்ஸ் கிட்ட IGX கேஸ்கான எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துலயே அவங்களோட வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டோட்டல் ஃபினான்ஷியல் இயர் 2022ல வெறும் 1.8 க்ரோர்ஸ்க்கான ப்ராஃபிட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணிருந்தாங்க. பட் IGX மூலமாக குவார்டர் 1லயே 1.2 க்ரோர்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்க, குவார்டர் 2ல 2.42 க்ரோர்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க, குவார்டர் 3ல மேலும் இன்னும் அதிகமான ப்ராஃபிட் தான் எதிர்பார்க்கறாங்க. சோ லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அவங்களோட ப்ராஃபிட்ஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே சமயத்துல ஃபினான்ஷியல் இயர் 2022 என்ன வரைக்கும் 20% ஏறும், அரௌண்ட் 160-170 கான கிளைம் வரைக்கும் பார்க்க முடியும் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் நிறைய பேருக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட ஒபினியன். அண்ட் 280-300 அப்படிங்கிற பிரைஸ்ல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த 130-140 ரேஞ்சில் ஆவரேஜ் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே அவ்வளவுதான், இன்னும் ஃபர்தர் என்கிட்ட ஆட் பண்றதுக்கு வேற விஷயங்கள் எதுவும் கிடையாது. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒபினியன் மட்டும் தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிற வரைக்கும் பாய் பாய்.